Hi friends, hello, vanakkam. This is Shivaji. Stop loss strictly maintain pannunga. Ungalaoda target enna fix pannuvingala andha target silent ah hold pannunga. Okay engla. So idu rendu vishayam romba important trading ku. Idu illama trading ah kadaiyadhu friends. Friends, in the video porathukku munadi enoda subscribers, viewers, friends ellorkum en manamandala nadigale therivichukuren. Indha alavukku ungalaoda aadharam illana thodarndhu enala videos continue ah upload panna mudinjirukada. So meendum oru murai thanks friends ellarkum. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி என்னுடைய வெபினார் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு டெலிகிராமில் சென்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி என்னோடய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. Leo27 அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆனால் வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ணலாத எப்போ 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து அதில் வீடியோஸ் தொடர்ந்து அப்லோட் செய்ய பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற லிங்க் மூலமா நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் வந்து உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதாவது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா 399 பர் மந்த்துக்கு ஆகும். இல்லை நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலை அப்படின்னா பண்ணாலும் பரவாயில்ல, இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அலைஸ் ப்ளூ, ஃபயர்ஸ் ப்ரோக்கிங் ரெண்டு கொடுத்துருக்கேன். அது மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் வந்து லைஃப் டைம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம க்ரூட் ஆயில் பற்றி பார்ப்போம். இன்றைக்கி அது ரொம்ப வீடியோ ரொம்ப லென்த்தாகிட்டு இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் பற்றி பார்ப்போம். க்ரூட் ஆயில் வந்து லாஸ்ட் கொஞ்ச நாளாக வந்துட்டு நமக்கு சரியாக சூட்டபிள் ஆகலை. ரீசன் என்ன அப்படின்னா பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் போய்ட்டு மாட்டியிருந்தது ஸ்டாக்ஸ். அது ஓகேங்களா, அதாவது ட்ரெண்டில் நமக்கு ட்ரெண்டில் போனால் தான் ப்ராஃபிட் வரும். மேலேயோ இல்லை கீழே ஏதோ போயிட்டு இருந்தால் தான் நமக்கு ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா, கொஞ்சம் மேலேயோ இல்லை கீழே இப்படி போயிட்டு தான் நமக்கு ப்ராஃபிட் வரும். ஆனால் இந்த டேரெக்ஷனில் போயிட்டு மாட்டிருந்தால் நமக்கு வந்து ப்ராஃபிட் ஆகும். நிறைய ஸ்டாப் லாஸ் அதிகமாக ட்ரிகர் ஆகிடுச்சு. நானும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்தை வந்து க்ரூட் ஆயில் எதுவும் சென்ட் பண்ணல உங்களுக்கு மெசேஜ். ஓகேங்களா, அப்படி சென்ட் பண்ணியிருந்தாலும் ஸ்டாப் லாஸ் தான் இருக்கும். ஓகே, நிறைய நம்மளுக்கு சார் க்ரூட் ஆயில் செட்டப் எதுவும் அனுப்பிளே ப்ரைமில் நிறைய பேர் ரிமூவ் பண்ணிட்டாங்க அக்கௌண்ட்டை. சார் வேணா சார் எனக்கு ப்ரைம் வேணா, நான் ஃப்ரீலே இருந்துக்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ அவங்களோட விருப்பம் அது. ஓகேங்களா, ஏன்னா சென்ட் பண்ணானதுனால எதுவும் நமக்கு அதுலேருந்து கிடைக்கல இல்லையா, அதனோட வியூஸ் அவங்க அனுப்பல இல்லையா, அதனால நமக்கு என்ன ப்ரைமில் என்ன வேலை அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஓகே, இட்ஸ் ஓகே, அவங்களுடைய தாட்ஸ் அது. இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஏன் சென்ட் பண்ணல ப்ரைமில் க்ரூட் ஆயிலையும் சில்வர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய டைரெக்ஷன் எதுவும் கிடைக்கல க்ரூட் ஆயில். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி வந்து அந்த க்ரூட் ஆயில் வந்து அந்த லெவலுன்ட்டு வெளியே வந்துடுச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த லெவல் விட்டு வெளியே வந்ததுனால நம்ம இனிமேல் சேம் அந்த 5 o'clock ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். அந்த ஸ்ட்ராட்டஜி கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஃபைவ் ஓ கிளாக் ஸ்ட்ராட்டஜினா என்ன சார் அதுன்னா, இதில் வந்து 5 minutes ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நம்ம சில்வரில் 10 minutes பார்த்துட்ருக்கோங்களா, சேம் அதே மாதிரி தான். இது வந்து 5 minutes, 5 minutesில் 5 o'clock சேம் டிட்டோ அதே மாதிரி வாங்க. நமக்கு அந்த இதில் வந்து வெளியே வந்துட்டு அப்புறமா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த 5 o'clock வந்து க்ளீனாக வேலை செய்யும். அதில் டிலீட் பண்ணிடுறத சும்மா ஒரு டெமோக்காக காமிக்கிறது, நீங்களும் பார்த்து நாளையிலேருந்து கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரூல்ஸ் ரெகுலேஷன் பிரகாரம் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது மேலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஓகேங்களா, ஸ்டார்டிங்கில் 1.5 ரிஸ்க் ரேஷியோ வைங்க போதும். அப்புறமா போக போக 1.2 ரிஸ்க் ரேஷியோ வைங்க. இது 1.2 ரிஸ்க் ரேஷியோ இது, இதில் ப்ராஃபிட் வரது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இருந்தீங்கன்னா 1.5 போதும். ஓகே, இது போதும். 1.2 என்ன சொல்லுது, 4:1:4:1:5 அப்படி கூட ரிஸ்க் ரேஷியோ வரும். ஆனால் வேண்டாம் விடுங்க, ஸ்டார்டிங்கில் 1:1.5 வச்சுக்கோங்க போதும். ஓகேங்களா, அதாவது ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இந்த 5 o'clock கேனல், அதாவது கீழே இந்த 17 இருக்கும், 5 o'clock 5:10 வரலும் ஒரு கேனல் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, 5 o'clock 5:10 வரையிலும் ஒரு கேனல் க்ரியேட் ஆகும். இந்த கேனல் சைஸ் எவ்வளோ இருக்கணும்னு கேட்பாங்க. அந்த கேனல் சைஸ் வந்து மினிமம் 6 point மேலே இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, எவ்வளோ அப்படின்லாம் பெரிய, ஆனால் மேக்ஸிமம் 20 points இருக்கணும். ஒரு சில கேன் பெரிய ஷேடோவை நடிச்சிருக்கோம். ஸோ அது மாதிரி இருந்தால் அவாய்ட் பண்ணிவிடுங்க ட்ரேடிங் அன்றைக்கி. ஓகே, அதே மாதிரி மினிமம்னா 6 points இருக்கணும். ஏன்னா நமக்கு ப்ரோக்கரேஜ் டாக்ஸே வந்து 4 points போயிடுது உங்களுக்கு அதில். ஓகேங்களா, உங்களுக்கு எதுவுமே ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் 1.5 ரேஷியோ வச்சாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா, ஏன்னா அந்த ஸ்டாப்ல ப்ரோக்கரேஜ் டாக்ஸ்லாம் போயிட்டோம்னா உங்களுக்கு சம்திங் ப்ராஃபிட் கிடைக்கும். இது சேம் அதே மாதிரி ரூல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒன் சைடு பை பண்ணுங்கள், சாரி ஒன் சைடு இப்போ எந்த பக்கம் ட்ரிகராவது ஒரு குவான்டிட்டி பண்ணுங்கள், ஆப்போசிட் சைடு போச்சுன்னா டபுள் குவான்டிட்டி பை பண்ணணுமா இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒரு சைடு போச்சாலும் சிங்கிள் குவான்டிட்டி ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இல்லை ஒருவேளை மேலே ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு, மேலேயும் போயிடுச்சு அப்படின்னா ஆப்போசிட் சைடில் பை குவான்டிட்டி பண்ணுங்கள், அந்த சைடு ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க. டபுள் சைடு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க சிஸ்டம். இல்லை அதுவும் டபுள் சைடும் போயிட்டு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு, எல்லாமே ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க, அன்றைக்கி ட்ரேட் பண்ணாதீங்க.
ஓகே. இதோட ரூல்ஸ் வந்து மெயின் இதை ஃபாலோ பண்ணுங்கள், எமோஷனல் மட்டும் ஆகாதீங்க. ஏன்னா மூணு குவான்டிட்டி ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சுன்னா எல்லாரும் எமோஷனல் ஆகிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரலாக வந்து நான் சொல்கிறது வந்து ஈஸி, ஆனால் அது லைவில் பண்ண சொல்ல ரியலாக வந்து எல்லா நானே இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் அந்த 6-7 இயர்ஸ் முன்னாடி எமோஷனல் கண்டிப்பாக ஆகணும், இல்லைன்னு சொல்ல வரல. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆச்சு அது நம்ம கொண்டு வரதுக்கு, நம்ம லைனில் கொண்டு வரதுக்கு 1 இயர் ஆச்சு. ஏன்னா அந்த ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு இல்லை, அன்றைக்கே ரிகவர் பண்ணுன்ற தாட்ஸ் வந்துடும் எல்லாருக்குமே. சரி, அன்றைக்கே ரிகவர் பண்ண தாட்ஸ் வந்துடும், அந்த தாட்ஸை வரக்கூடாதுதான் சிஸ்டம் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்கிறது. இல்லை சார் நான் ட்ரேடிங் பண்ண மாட்டேன், ஆனால் சிஸ்டம் மட்டும் பார்த்துட்டே இருப்பேனா கண்டிப்பாக முடியாது ஃப்ரெண்ட்ஸ், உங்களை கண்ட்ரோல் பண்ண சான்ஸே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு கேண்டில் வந்து ட்ரேட் பண்ண வச்சிடும், எப்படியாவது நீங்கள் ட்ரேட் பண்ண வச்சிடும், லாஸ் விடாது. ஏன் லாஸோட என் வீட்டுக்கு போகிற, லாஸோட என் வீட்டுக்கு போகிற, எப்படியாவது இன்னொரு ட்ரேட் பண்ணி அந்த லாஸ்லாம் ரிகவர் பண்ணிடலாம். அது மாதிரி வந்து அந்த கேண்டில்ஸ் வந்து உங்களை மேஜிக் பண்ணி ட்ரேட் பண்ண வைக்கும். ஓகே, ஸோ அதனால் தயவு செஞ்சு வந்து சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள், சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். நீங்கள் மார்க்கெட் கூட சண்டை போடாதீங்க, பரவாயில்ல. ஓகே, உங்களுக்கு மார்க்கெட் தண்டனை கொடுத்துருச்சா, மூணு மேலேயும் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருச்சு, கீழே ஸ்டாப் லாஸ் கொடுத்துருச்சா, பரவாயில்ல. ஓகே, மார்க்கெட் அடிபணிஞ்சு வெளியே வந்துருங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய ஃபால்ட் அக்செப்ட் பண்ணிக்க வெளியே வந்துருங்க. நமக்கு தேவை மந்த் எண்ட் ப்ராஃபிட், நமக்கு அது கூட சண்டை போட்டுருக்கணும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு நாள் என்னது டேட்டு 4ஆம் தேதிங்களே. சரி நான் சரி ஏதோ ஒரு நாள் வந்துச்சு, அடுத்த நாள் என்ன பார்க்கல இல்லைங்க, அதையும் பார்க்கல இல்லைங்களா. 7ஆம் தேதிங்களா, சாட்டர்டே சண்டே வந்துச்சு, ஸோ மண்டே என்னாச்சு, 5 o'clock. இங்கே பார்த்தீங்களா 5 o'clock கொஞ்சம் பஃபர் பேசிட்டுங்க, அந்த பக்கம் 2 பாயிண்ட்ஸ், அந்த பக்கம் 2 பாயிண்ட்ஸ் பஃபர் பேசுவீங்க ஞாபகமாக நான் சொல்ல மறந்துட்டேன். 2 பாயிண்ட்ஸ் வெறும் 2 பாயிண்ட் பஃபர் ப்ரைஸ் வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இது வந்து ஸ்கால்பஸ் ட்ரேட் ஃபண்ட்ஸ், இது வந்து பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஒரு ஆவரேஜாக மாதம் ஒரு 10-15% வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு போகலாம். நம்ம வந்து 1-to-double பண்ண முடியாது, கண்டிப்பாக நிஜமாக முடியாது. ஒரு மாதம் ஒரு 10% சம்பாதிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா, ரெகுலர் இன்கம். ஆனால் தயவு செய்யு சொல்கிறேன், என்னைக்காச்சும் ஒரு நாள் தொடர்ந்து 2 நாள் ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க, உங்களுடைய பணம் வந்து மந்த் எண்டில் லாஸ் ஆகவே ஆகாது, அது மட்டும் கேரண்டி, ஓகேங்களா. ஆனால் கொஞ்சம் உங்களுடைய மைண்ட் யூஸ் பண்ணி மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த லாஸும் உங்களுக்கு ஆகாது. எப்படி அப்படின்னா, இப்போது 1 செட் 2 செட் லாஸ் டபுள் செட் ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, நாளைக்கு உங்களுடைய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருந்தது, பணம் இருந்தது அப்படின்னா அதுக்கேற்றமா மணி மேனேஜ் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி மறுநாள் ட்ரேட் பண்ணலாம் அதே டைமுக்கு. இல்லை சார் என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் நீங்கள் எந்த மாதிரி ட்ரேட் பண்ணிட்டு போகிறீங்களோ இதே மாதிரி பண்ணிட்டு போங்க. ஏன்னா வந்து ஒரு சில டைமில் வந்து டபுள் சைட் ஸ்டாப் லாஸ் ஆகுதுல என்னன்னா மொத்தம் சம்பாதிச்சதெல்லாம் மொத்தம் போயிடுற மாதிரி தோணும், ஓகேங்களா. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நீங்கள் மந்த் எண்டில் பாருங்கள், என்ன தான் ஆனாலும் மந்த் எண்டில் பாருங்கள், அதுதான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஆ, ஒரு குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் சொல்லுங்கள், மந்த் எண்டு சொல்லுறீங்களா, உங்களுடைய கேபிட்டல்லேருந்து எப்போ 10-15% ப்ராஃபிட் பார்த்துடுறீங்களோ ட்ரேடிங் ஸ்டாப் பண்ணுங்கள், ஓகே, ட்ரேடிங் ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா கண்டினியூ அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் லாஸ் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். எப்போ 10-15% ப்ராஃபிட் கைக்கு வந்துடுச்சோ அப்போது மார்க்கெட் வாட்ச் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா எப்போ ஸ்டாப் லாஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டே இருங்க, அந்த ஸ்டாப் லாஸ் ஆனதுக்கு மறுநாள் ட்ரேட் பண்ணுங்கள், புரிஞ்சிருக்க நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எப்படின்னா, சரி இது இது பார்த்துலாம் வாங்க, இந்த 7ஆம் தேதி தான், இது பார்த்துட்டு உங்களுக்கு அப்போ டீட்டெயில் சொல்கிறேன் டீட்டெயிலாக. இது பாருங்கள், 7ஆம் தேதி 1:2 வந்திருக்குது ரிஸ்க் ரேஷியோ. நான் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்ல 1.5 போதும் உங்களுக்கு, ஓகேங்களா. 1.5 எடுத்துங்க போதும், அதே ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு கூட்டி காய்ச்சி கணக்கு பார்த்தா மாதம் வந்து ப்ராஃபிட்டில் தான் காமிக்கும் தாராளமாக. அது இது 8ஆம் தேதி இன்றைக்கி டேட்டு, இன்றைக்கி டேட்டில் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ஏன்னா மூமெண்ட் கொடுக்கணும் மார்க்கெட், இதுமாதிரி மூமெண்ட் கொடுத்தா நம்ம ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும், மூமெண்ட் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, இதுவும் பார்த்தீங்களா, இது வந்து 2:1:2 எவ்வளோ போயிருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், 1:5 வந்திருக்கு. நமக்கு அவ்வளோ தேவை 1:1.5 போதும் நமக்கு, ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லலன்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், இப்போது ஒரு 10% வந்து சம்பாதிச்சிட்டிங்க ப்ராஃபிட், உங்களுடைய கேபிட்டல்லேருந்து ஒரு 15 டேஸ்லேயே 20 டேஸ்லேயே வந்து சம்பாதிச்சிட்டிங்க, எக்ஸாம்பிளுக்காக வச்சுக்கலாம். இப்போது இந்த ட்ரேட் பண்ணணும், கண்டினியூவாக ட்ரேட் பண்ணணும் அப்படி எதிர்பார்க்காதீங்க. இந்த 10% ப்ராஃபிட்டை நீங்கள் சேவ் பண்ணணும், ஓகே. நிறைய நண்பர்கள் என்னென்ன என்ன பண்ணுறாங்கன்னா, சம்பாதிச்சதையும் விட்டுறாங்க, கூட இருக்கிறதையும் சேர்த்து அமௌண்ட் விட்டுறாங்க. அதை சேவ் பண்ணுற எண்ணம் யாருக்கும் வரமாட்டது. காரணம் என்னென்னா, அகைன் அண்ட் அகைன் ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அதான் பிரச்சனை. ப்ராஃபிட் வந்தாலும் ட்ரேட் பண்ணுறாங்க, ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சுனாலும் ட்ரேட் பண்ணுறாங்க. மெயின் வந்து நமக்கு என்ன காரணத்துக்காக ஷேர் மார்க்கெட் வரோன்னு ஃபஸ்ட் அது டிசைட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா, இந்த 10% இல்லை 15% எப்போ ப்ராஃபிட் வருதோ அதுக்கப்புறம் என்ன நீங்கள் வாட்ச் பண்ணணும்னா, எப்போ ஸ்டாப் லாஸ் ஆகுதுன்னு வெயிட் பண்ணுங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் டபுள் சைடு ப்ராஃபிட் ஆகலாம், இல்லை 2-3 நாள் ப்ராஃபிட் போயிட்டே இருக்கலாம். அடடா நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தால் ப்ராஃபிட் வந்துருக்குமே, ட்ரேட் பண்ணியிருந்தால் ப்ராஃபிட் வந்துருக்கு, மிஸ் பண்ணலாம், இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, மிஸ் பண்ணிவிடுங்க, பரவாயில்ல. எப்போ டபுள் சைடு போய் ஸ்டாப் லாஸ் இப்படி ஆகிடுதுங்களோ, ஓகே, மறுநாள் தான் சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிங்க, அந்த ட்ரேட் பண்ணுங்கள், ஓகேங்களா. இந்த சான்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள்,
இந்த ஆல்ரெடி நீங்கள் 15% ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி சான்ஸ் நீங்கள் நீங்கள் இதில் ஒன்று மாட்டிருப்பீங்க எப்படி இருந்தாலும். ஓகேங்களா, டபுள் சைடு அதாவது பை பண்ணியிருப்பீங்க, கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஆகிடும், டபுள் குவான்டிட்டி போட்டு சேல் பண்ணிப்பேன், திருப்பும் மேலே போய் ஸ்டாப் லாஸ் ஆகிடும். இது மாதிரி வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு வீக் ஒன்ஸ் அந்த மாதிரி ஆகே ஆகும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 5 நாளைக்கு ஒரு டைம் இல்லை 7 நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி சினாரியை பார்த்தே பார்ப்பீங்க. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, ரொம்ப சேஃப்டியாக இருங்க, அந்த சான்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். மணி மேனேஜ் சிஸ்டம் என்னென்னா, இந்த மாதிரி சினாரியை வந்தால் அதுக்கு அடுத்த நாள் எப்படி ட்ரேட் பண்ணுறதை ப்ரீ பிளான் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் திரும்பவும் சொல்கிறேன், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மெயின் இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ்க்காக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது நான் இப்போ தான் நான் மார்க்கெட்டுக்கு வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கேன், எனக்கு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு தெரியாதுன்றதுக்காக டிசிப்ளின் கற்றுக்கணும் இல்லைங்களா, அவங்களுக்காக இந்த ட்ரேட். டிசிப்ளினா என்ன, ட்ரேட் பண்ணிட்ட உடனே சிஸ்டம் க்ளோஸ் பண்ணணும், இதுதான் மெயின் டிசிப்ளினா அர்த்தம். என்ன நிறைய நினைவு சொல்லுவாங்க, டிசிப்ளினா அப்படி பண்ணணும் இப்படி பண்ணுவாங்க. மெயின் ட்ரேட் பண்ணிட்ட அப்புறமா, ட்ரேட்னா என்ன, அதுக்கு உண்டான லாஸோ ப்ராஃபிட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரேடு, அது பேர் ட்ரேடு. ஓகேங்களா, நீங்கள் ஒரு ப்ராஃபிட் சம்பாதிச்சிக்கலாம், அது பேரும் ட்ரேட் தான். உங்களோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகராக இருக்கலாம், அது பேரும் ட்ரேட் தான். ஓகேங்களா, ட்ரேட் முடிஞ்ச உடனே சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுறது கற்றுக்கு தான் டிசிப்ளின், மெயின் டிசிப்ளின். நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுட்டு அட்லீஸ்ட் மாதம் 10% இல்லை 5% சம்பாதிச்சா கூட பெரிய விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்றைக்கி தேதியில் ஷேர் மார்க்கெட்டில் எல்லாமே லாஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. காரணம் என்னென்னா, டிசிப்ளின் இல்லை, சிஸ்டம் ஆனில் தான் வச்சுருப்பாங்க. நான் அவங்க 99% பீப்புள்ஸ் சிஸ்டம் ஆனில் வச்சுருப்பாங்களே தவிர, சிஸ்டம் ஆஃப் பண்ணிவிட்டு யாரும் லாஸ் பண்ணாத சரித்திரமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். வேணுமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.